இது வெண்டைக்காய் பொடி கரம் இது பண்ண போகிறேன். இது மல்லி, மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி வச்சது. அப்புறம் கடுகு, தேங்காய், உப்பு, புதினாக்கும் வெண்டைக்காய்க்கெல்லாம் மஞ்சப்பொடி போட்டோன்னா அந்த கலர் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும். இப்போ நான் இதில் கடுகு போட்டுக்கிறேன், கடலப்பருப்பு போட்டுக்கிறேன், போட்டுக்கிட்டு வெண்டைக்காவை போடணும். மிளகாய் மிளகாய் ரெண்டு போட்டுக்கணும். வெண்டைக்காவை போட்டுக்கணும். வெங்காயம்னா நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து நம்ம வெங்காயம் போட்டு பண்ணலாம். நான் இன்னைக்கு பொடி கரம் இது பண்ண போகிறேன். வெண்டைக்காயும் பொடி கரம்பு தேங்காய் போட்டு கத்திரிக்காய் மாதிரி பண்ணால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பிஞ்சு வெண்டைக்காய் என்னோடது கிராமத்து காய் உப்பு போட்டேன். இன்னொன்று வெண்டைக்காவே சீக்கிரமாக ஆயிடும். கடைசியாக இந்த ஒரு சொட்டு புளித்தண்ணி, ஒரே ஒரு சொட்டு தான், ஒரு ஸ்பூன் ஏன்னா இந்த இது போடும். அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து வில்லேஜ் காயங்கிறதுனால சீக்கிரமாக ஆகும். அதான் அந்த ஒரு சொட்டு புளித்தண்ணி போகும்போது அந்த இது போடும். இப்போ நான் இந்த பொடியை போட்டுருவேன், ஒரு தேங்காயும் போட்டுருவேன். பண்ணி பாருங்க, பயங்கர டேஸ்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டால் அந்த க்ரீன் கலர் அப்படி இருக்கும். ஒரு சுத்து சுத்து கூட வராது. எப்படி காய் வேண்டும் சென்று ஆனால் சின்ன சின்னதாக வேற கொடுத்துருவோம். எண்ணெய் பற்றி
சார். வெண்டைக்காய் பொடி கரும்புது. தேங்க்யூ. என்னோடது வில்லேஜ் பரிசுத்தமாயிடும். தேங்க்யூ, பண்ணிக்கிறேன்.